ஹேமச்சந்திரன் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். செமையாக இருந்ததுல அந்த 50th எபிசோடு வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதே சமயத்தில் ஆடியன்ஸும் ரொம்ப ஜெனியூனான குவான்டிட்டி, அதை விட குவாலிட்டியான ஆடியன்ஸ் வந்து. ஆமாம், கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து அதாவது பேண்டமிக் அப்போ ஃப்ரீயாக இருந்தோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். கரெக்ட். பிஸியானவங்க கூட நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை விடக்கூடாதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம 50 எபிசோட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நன்றி. நன்றி, உங்களுக்கு நன்றி. ஏன்னா அவர் கரெக்டாக கண்டினியூஸாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு நீங்களும் அதை விடாமல் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்க்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த 50th எபிசோட் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கண்டென்ட்டுக்கு பிஸ்னஸ் கண்டென்ட் கிடைச்சிருக்காது. அதனால வந்து அவங்க ஏன் 50th எபிசோடுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு தோணலாம். ஏன் அப்படின்னா நார்மலாக ஒரு இப்போ ஒரு இது வச்சுங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா 50 எபிசோடில் மேட்டரே கிடையாது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் கிடச்சிரும். ஆனால் பிஸ்னஸ் கண்டென்ட்டுக்குள்ளே போகிற போது வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு ஒரு 15 கண்டென்ட்க்கு அப்புறமே வறட்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு டீம் ஆஃப் பீப்புளே ஆக்சுவலாக ஒர்க் பண்ணி தான் வந்து இது இந்த மாதிரி கண்டென்ட் வேணும், ஆத்தர் பற்றி கண்டென்ட் வேணும், வந்து பிராண்டை பற்றி வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஒரு பிஸ்னஸ் பர்சன் அதை பார்த்தாப்லைன்னா அது உண்மையாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவருக்கு அவர் ஃபீல் ஆகணும், நம்ம இது போனதோ சொன்னது இல்லையே அப்படின்னு நினைக்கணுமேன்றதுக்காக கொண்டு வந்ததுனால தான் அந்த 50th எபிசோட நாங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறோம். ஏன்னா இன்னும் 100 நோக்கி போகணும். அடுத்தது 100th எபிசோடில் நம்ம வந்து நிறைய லெவலில் நிறைய ஆடியன்ஸை வச்சு நம்ம சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பல நிறுவனங்கள் வந்து ஆரம்பித்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருப்பாங்க, ஆனால் பிரம்மாண்டமான நிறுவனங்களாக சில பேர் ஆறாங்களே அது எப்படி, பெஸ்ட் ஆண்டர்பிரனராக ஆறாங்களே அது எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவங்கெல்லாம் ஆனாங்க அப்படின்னு. இதை வந்து ஒருத்தர் அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து இதுவாகவே பண்ணியிருக்காரு, ஒரு அனலைசேஷனாக பண்ணி ஒரு எக்ஸலண்ட் புக்காக பண்ணியிருக்காரு. அந்த புக்கு வந்து 2001 ரிலீஸ் ஆனது, இப்போ வரைக்கும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. நிறைய நிறுவனங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒர்க் புக்காக வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறாங்க. அதான் குட் டு கிரேட் டு கிரேட், அதை பற்றி பேசுதான். அந்த எப்படி வந்து ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளும் ஒவ்வொரு கம்பெனியும் குட் டு கிரேட்டாக மாறலான்றத பற்றி நம்ம பேசலாம். கண்டிப்பாக இந்த புக்கு எழுதுனா ஜிம் காலிங்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ரைட்டர். அவரை பற்றியே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு 1958 பிறக்கிறார், இப்போ கிட்டத்தட்ட 65 வயசு ஆச்சு வச்சுங்களா, 64 வயசு ஆச்சு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் MS மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறார். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து கிடைக்கிற வேலை அப்படின்னா HP மாதிரி கம்பெனியில் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு இதான கம்பெனியில் வந்து பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் வேலை கிடைக்குது. வேலை பார்க்குறாரு, வேலை பார்த்துட்டு மெக்கன்சியில் இருக்கார். மெக்கன்சி வந்து எல்லா நிறுவனங்களையும் அனலைஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ அங்கே இருக்கும்போது அவருக்கு நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஆமாம்ல, ஏன் ஒரு நிறுவனம் எப்படி நடக்குது அப்படிங்கிற அனலைசேஷன்லாம் மைண்டில் ஓடி மறுபடியும் வெளியில் வந்து மறுபடியும் MBA பண்ணுறாரு. வெளியில் வந்து மறுபடியும் ஸ்டான்ஃபோர்ட்லேயே மறுபடியும் MBA பண்ணுறாரு. MBA பண்ணிவிட்டு படிச்சுட்டு மறுபடியும் உள்ளே வர்றாரு, இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றாரு. இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது அவர் தனக்குன்னு ஒரு நிறுவன நண்பரோட சேர்ந்துட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. நிறைய கன்சல்ட்டிங் ஆரம்பிக்கிறார். கன்சல்ட்டிங் ஆரம்பிக்கும் போது அவருக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. ஓகே, ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம், அதில் என்னென்ன விஷயம்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறம் வந்து இதை பேஸ் பண்ணி புக்ஸ் எழுத ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் புக்கு அவர் வந்து பியாண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. ஆண்டர்பிரினர்ஷிப் அப்பால் என்ன இருக்கு, ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு இதாக இருக்கு. அதுவே நல்லா சக்கப்போடு போடுது அந்த புக்கு. அதுக்கப்புறம் வந்து பில் டு லாஸ்ட், லாஸ்ட்னா தோல்வி அடைகிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, LAST இருக்கு. இது LAST எப்படி நீண்ட காலம் இருக்கிறதுக்காக எப்படி உங்களை வடிவமைச்சுக்கிறது அப்படின்னு புக் எழுதுறாரு. இதுக்கப்புறம் நிறைய ஒரு கிட்டத்தட்ட 5 புக்கு எழுதியிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது இந்த குட் டு கிரேட். குட் டு கிரேட் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து தன்னுடைய அடிப்படை பாடமாகவே வச்சுருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுன்றாங்க. நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்துருச்சு, பல நிறுவனங்கள் வந்து அடாப்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஜிம் காலின்ஸ் வந்து பெரிய ஒரு கம்பெனி நடத்திட்டு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப பிரம்மாண்டமான இதாக இருக்கார். அமெரிக்கா அரசாங்கத்துக்கே அட்வைஸராக இருந்திருக்காரு, நிறைய நாடுகளுக்கு அட்வைஸராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து CNN-ஓட சீனியர் எக்ஸிகூட்டிவாக இருந்திருக்காரு. ஓகே, இந்த குட் கிரேட்டில் வந்து அவர் எப்படி எழுதுறாருன்னா, சும்மா ஏதோ ரிசர்ச் பண்ணி சும்மா ஏதோ ஒரு 10 புக்கு ரிசர்ச் பண்ணி எழுதலை. அவர் வந்து அவங்களும் அவரோட டீமும் கிட்டத்தட்ட 11 வந்து கிட்ட 25 கம்பெனியும் படிக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. 25 கம்பெனியில் வந்து அதாவது சூப்பராக இருக்கிற கம்பெனி, ஆனால் சூப்பராக இருந்து சுமாரான கம்பெனி வரைக்கும் எல்லா கம்பெனிஸும் படித்து அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எப்படி இந்த கம்பெனி வந்து ஒரு பிரேக் த்ரூ அடைஞ்சது, என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறது படிச்சு அதுக்கப்புறம் இந்த புக்கை எழுதுறாரு. ஸோ இது வந்து சில பேர் புக் எழுதுவாங்க எப்படின்னா அவங்க தாட் ப்ராசஸ் வச்சு எழுதுவாங்க.
இவர் வந்து ப்ராக்டிக்கலாக ரிசர்ச் பண்ணி 11 வருஷம் ரிசர்ச் பண்ணி 25 கம்பெனியை ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. அதனால் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஐ திங்க் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த குட் டு கிரேட்டில் வந்து அவர் முக்கியமான விஷயம் சொல்கிறது மூணு விஷயம் தான் சொல்கிறார். அந்த மூணுக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா டிசிப்ளைன். இந்த டிசிப்ளைனை தான் கான்செப்டாக எடுக்கிறார் அவர். ஆனால் எதில் அந்த டிசிப்ளைன் இருக்குன்றதை பற்றி தான் மூணு ஃபேஸாக பிரிக்கிறார் அவர். அதில் மூணு என்ன சொல்லணும்னா டிசிப்ளைன் ஆஃப் பீப்புள், அப்புறம் டிசிப்ளைன் ஆஃப் தாட்ஸ், அப்புறம் டிசிப்ளைன் ஆஃப் ஆக்ஷன். இதுதான் சொல்றாரு. நான் ஃபர்ஸ்ட் பீப்புளை பத்தி சொல்றேன். இந்த டிசிப்ளைன் ஆஃப் பீப்புள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் தான் கண்டிப்பாக வந்து என்னதான் சிஸ்டம் ப்ராசஸ் என்ன பார்த்தா அந்த மக்கள் அந்த பீப்புள் வந்து ஒவ்வொரு மெம்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு விஷன் வச்சிருப்பீங்க, ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு விஷன் வச்சிருப்பீங்க, அந்த விஷன் அலைன் ஆகக்கூடிய ஆட்களை நீங்க எடுக்கணும். ஆனால் அது வந்து சீக்கிரம் கிடைக்காது, அதுக்கு வெயிட் பண்ணி எடுங்க. டோன்ட் ஹையர் ஜஸ்ட் யூ காட் ஒன் பர்சன், ஹையர் டில் யூ காட் தி ரைட் பர்சன்ன்றாரு. கரெக்ட். நீங்க உங்க நிறுவனத்தை ஒரு பஸ் நினைச்சுக்கோங்க. அந்த பஸ் வந்து போயிட்டே இருக்குன்னா பஸ்ல ஆளுங்களை ஏத்திட்டனா இறக்கணும்னா மறுசு நிறுத்தினா தான் இறக்க முடியும். கரெக்ட்ங்களா? அதனால வந்து நிறுத்தாம உங்க பஸ் ஓடணும்னா நிறைய நல்ல ஆட்கள் கடைசி வரைக்கும் வரக்கூடிய பில்டிங் டு லாஸ்ட்னு சொல்றாங்க. அதனால நார்மலா பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துறோம் நம்ம வந்து ஒரு சென்னை டு விழுப்புரம் போனா விழுப்புரம் மட்டும் ஏறணும், வேற ஒரு ரூட் போற ஏறிடுவோம், அப்புறம் நிறுத்தி நம்ம இறக்கணும். அந்த மாதிரி தான் பீப்புள் சொல்றாரு. பீப்புள் என்ன சொல்றாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஹூ, அதுக்கப்புறம் தான் வாட்ன்றாரு. அதாவது யார் பண்ண போறா, ஒரு அவர் சொல்ற விஷயம் வந்து ஸ்கில் வந்து எப்போன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்கில் வந்து இனி ஒரு மாதத்தில் லேர்ன் பண்ணிக்கலாம், 2 மாதத்தில் லேர்ன் பண்ணிக்கலாம், 1 வருஷம் கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்கில் லேர்ன் பண்ணுறது எல்லாமே லேர்ன் பண்ணலாம். ஆனால் டிசிப்ளைன், அந்த ஒரு பேஷனு, நான் இந்த விஷயத்தை பண்ணி முடிக்கணும் அந்த பேஷன் இருக்கிறது, அது வந்து பீப்புள் கிட்ட வந்து இன்பானாக வருது. அதனால் வந்து அவர் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு ஹூ, யார் இந்த விஷயத்தை பண்ண போகிறான் தேர்ந்தெடுங்க, அதுக்கப்புறம் வாட்னு சொல்லுங்கள். ஹூன்றது வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். அதனால ஃபஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து டிசிப்ளைன் ஆஃப் பீப்புள், டிசிப்ளைன் பீப்புள் இருக்கணும். ஸோ உங்கள் விஷனுக்கு அலைன் ஆகக்கூடிய பீப்புளை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் சொல்கிறார். நீங்கள் டிசிப்ளின் ஆஃப் தாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் ஆஃப் தாட்டில் ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாருன்னா, அது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, டிசிப்ளின்கிற ஒரு சென்டென்ஸ்லேருந்து டிசிப்ளின் ஆஃப் தாட்டு, டிசிப்ளின் ஆஃப் பீப்புள், டிசிப்ளின் ஆஃப் ஆக்ஷன், அது வந்துருது. பீப்புள், தாட்டு, ஆக்ஷன். அதுக்கப்புறம் அதை ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறார். அதை ரெண்டு ரெண்டாக பிரித்து தான் மொத்தம் 6 கான்செப்டில் கொண்டு வரார். இதில் வந்து இப்போ டிசிப்ளின் ஆஃப் தாட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரூட்டல் ஃபேக்ட்ஸ், எக்ஸாக்ட்லி, அதாவது முகத்தில் அடிக்கக்கூடிய உண்மைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை நினச்சிக்கிட்டு வேலை பாருங்கள். சும்மா வந்துட்டு எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. தாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும், டிசிப்ளின் ஆஃப் தாட் வேணும். எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யக்கூடாது, அதுக்காக எதையுமே செய்யாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திங்கிங்கில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இது பண்ணுறாரு. அந்த திங்கிங்கையும் பிரிக்கிறார். உள்ளே வந்து நீங்கள் அந்த ப்ரூட்டல் ஃபேக்டர் எடுக்கும்போது நீங்கள் உண்மை இதுதான் உண்மை அப்படின்னு வரும்போது மார்க்கெட் அனாலிசிஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உங்கள் தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹெஜ்காக் கான்செப்ட்னு சொல்கிறார். ஹெஜ்காக் கான்செப்ட்டுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ஹெஜ்காங்கிறது வந்து இந்த முள் எலி அப்படின்னு ஒரு விலங்கு. நரிக்கும் ஹெஜ்காகையும் கம்பேர் பண்ணுறாரு, ஃபாக்ஸையும் ஹெஜ்காகையும் கான்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஹெஜ்காக் என்ன பண்ணுன்னா என்ன உணவு இருக்கோ அதை மட்டும், அது என்ன தானே எறும்பு சாப்பிடணும், எறும்பு மட்டும்தான் சாப்பிடும், வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாது. ஆனால் நரி வந்து எதை வேணாலும் சாப்பிடும். அப்படி இருக்கும். நீங்கள் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது ஃபோக்கஸ் ஏரியாவோ அதை தவிர வேறு எதுலேயுமே உங்கள் சிந்தனை போகக்கூடாது. ஒரு ஆர்டர் இந்த மாதிரி வருது செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு இறங்காதீங்க. அது இறங்கினா யூ கெனாட் பில் பிகம் ஏ கிரேட்ன்றாரு. இதில் ஒரு அழகாக டயக்ராம் ஒன்று போட்டிருக்காரு, பில்டப்பு அப்புறம் பிரேக் த்ரூ அப்படின்னா. அந்த பில்டப்புக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும்னா இந்த தாட்டு மாறினாதான் கரெக்டாக போட்டுருக்காரு. அந்த கரெக்டாக நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சென்டருக்கு அப்புறம் அப்படி மேலே ஏறும் பில்டப்புக்கு அப்புறம். அந்த பில்டப் பண்ணுறதுக்கு இந்த தாட் ரொம்ப நல்லது. அப்போ வந்து இந்த ஹெஜ்காக் வந்து மென்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த மெட்டாஃபர் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா பீப்புள், அதோட பீப்புளே அவர் என்ன சொல்றாரு, லெவல் 5 லீடர்ஷிப்னு ஒன்று சொல்கிறார். அது என்ன அப்படின்னா லெவல் 5 லீடர்ஷிப்ங்கிறது தான் வேலை செய்வதை விட மற்றவர்களை வேலை செய்ய வைக்கிறது, தனக்கான அந்த இது கிரெடிட்டை எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாம இருக்கிறது. உனக்கு வேலை நடந்துச்சான்னு பாரு, நீ தான் கிரெடிட் கிடைக்கணும்னு ஆசைப்படாத, யார் வேணாலும் செஞ்சுருக்கலாங்கிறாரு. அந்த தாட் இங்கே வரணும்னா நீங்கள் வந்து ஐடியாஸில் குவஸ்டின்ஸை விட ஆன்சர்ஸில் லீட் பண்ணுங்கள். எஸ், தேவையில்லாமல் கேள்விகள் கேட்பதை விட பதில்களால் நீங்கள் லீட் பண்ணுங்கள் ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று சொன்னால் வற்புறுத்தி வேலை செய்யாதீங்க, வற்புறுத்துகிற தாட்டை கொண்டு வராதிங்க, அவனாகவே திங்க் பண்ணி வேலை செய்கிற மாதிரி ஆக்குங்க அப்படிங்கிறார். இதுதான். அதுக்கப்புறம் கம்பெனியில் வந்து ஹெஜ்காக் வருது. ஹெஜ்காக் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்துலேயே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறார் அவர். அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா அந்த புக் செல்லிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது வந்து கம்ப்ளீட்லி புக் செல்லிங், புக்குன்னு வரும்போது அந்த புக்கு சம்மந்தப்பட்டமாக எல்லா பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக எந்த ப்ராடக்ட் வேணாலும் உள்ள கொண்டு வைக்கலாங்கிற மாதிரி மாறுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் பிகம் கரெக்ட் பிக் டீலுக்கு போகலாம் அப்படிங்கிற. எக்ஸாக்ட்லி. அப்புறம் என்ன சொல்கிறேன், டிசிப்ளைன் ஆஃப் ஆக்ஷன், டிசிப்ளைன்ட் ஆக்ஷன் சொல்கிறோம். அதில் என்ன சொல்கிறேன்னா இந்த ஹெஜ்காக் கான்செப்ட்லேருந்து தான், அதாவது
நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு இன்வாய்ஸ்க்காக பில்லிங்காக நிறைய பிஸ்னஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஃபிட் இல்லைன்னா அது எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து உங்களுடைய இன்வாய்ஸ் பேஸ்டே போயிடுவீங்க தவிர யூ வாண்ட் பில்ட் தி எக்ஸ்பர்டீஸ். கரெக்ட். அதனால் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகாத விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. அதில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட உங்களுக்கு அன்ஃபிட்டாக இருக்க விஷயத்த பண்ணக்கூடாதுன்றாரு. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு டெக்னாலஜி அடாப்ஷன் வரக்கூடிய சமயத்தில் ஒரு வந்து ஒரு மார்க்கெட் வந்து மாறுது, ஒரு சூழ்நிலை மாறும்போது நீங்கள் அதை அடாப்ட் ஆகணும். யூ ஹவ் டு ஹாவ் தி ஃபியர் ஆஃப் லெஃப்ட் பிஹைண்ட். ஆனால் அது எப்படி சொல்கிறாருன்னா அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப சுமையாக ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்னாலஜி ஆக்சிலரேஷன் சொல்கிறாரு, ஒரு டெக்னாலஜி வேணும் அப்படின்றாரு. இந்த டெக்னாலஜி வரதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பர்டீஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அதனால் உங்களுக்கு கஸ்டமருக்கு வேல்யூ கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அதனால் உங்களுக்கு எக்கனாமிக் ப்ராஃபிட் வரதான்னு பார்க்கணும். இல்லை பக்கத்து ஆஃபீஸில் வந்து டெக்னாலஜி பண்ணால் நம்மளும் பண்ணான்னு பாருனா அது உங்களுக்கு சுமையாக தான் வரும். அதாவது டெக்னாலஜி ஆக்சிலரேஷன் வந்து கிளைண்ட்டுக்கு வேல்யூ கிரியேட் ஆகுதான்றது பார்க்கணும். இல்லை உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதான் பார்க்கணும். இல்லை நானும் டெக்னாலஜி வச்சுருக்கேன், சில பேர் வச்சுருப்பாங்களே ஒரு கம்பெனி பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருக்கேன், நானும் ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. சில பேர் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கேன், நானும் ஒரு ஃபேஸ்புக் வச்சுருக்கேன், ஆனால் அதை வச்சு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு யூஸும் கிடையாது. கரெக்ட். அதனால் வந்து டிசிப்ளின் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னா வேர் யூ ஆர் கிரியேட்டிங் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து கிளைண்ட்டு கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை அதனால் வந்து உங்கள் பில் டீம் வந்து பில் பண்ண முடியுதா, அதனால் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் ப்ராஃபிட் கிடைக்குதான்னு பார்க்கணும். சும்மா நேமுக்காக டெக்னாலஜி வச்சிங்கன்னா அது காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகம், அது வந்து உங்களுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண தெரியலன்னா அது வேஸ்ட் ஆகிடும், அது ஒரு பெரிய சுமையாகுன்றது அவர் அந்த டிசிப்ளின் ஆஃப் ஆக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் ஸோ அதனால் வந்து இது வந்து சின்ன கம்பெனியில் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, 20 பேருக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒரு 1000 பேர் இருக்கிற கம்பெனிகள் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது டிசிப்ளின் ஆஃப் தாட் ஆக்ஷன்லாம் நான் படிக்கும்போது 100% அந்த இக்கிகாயெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிப்பாரு. எக்ஸாக்ட்லி. அது ப்ராஃபிட் மேக்கிங் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா, இல்லை அதை வந்து அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு வேர்ல்டுக்கு தேவையா, இது மூணையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுங்க. அதுதான் பேஷனு, அதுக்கப்புறம் வந்து அதுல எக்ஸ்பர்டீஸ் இருக்கா உங்களுக்கு, எக்ஸ்பர்டீஸ் இல்லைன்னா பேஷன் கூட பண்ணாதீங்கன்றது. அதாவது சில பேர் என்ன ப்ராஃபிட் மேக்கிங்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி. என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க, தவறான முடிவு எடுப்பானா எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த போனதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த எக்ஸ்பர்டீஸை வளர்த்துக்கணும், வளர்க்காம பேஷன் மட்டும் ரிசர்ச் கம்பெனி மாதிரி ஆயிடும். ரிசர்ச் மட்டும் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பேஷனை வந்து பேஷன் இருக்கணும், பேஷனை வந்து எக்ஸ்பர்டீஸ் வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதனால உங்களுக்கு எக்கனாமிக் ப்ராஃபிட் வரும், அதுதான் சஸ்டெயின் ஆகும் சொல்கிறாங்க. இல்லைன்னா வந்து சஸ்டெயின் ஆகாதுன்றாங்க. அதனால அதுதான் ஹெச்காக் கான்செப்ட். கரெக்ட். இது வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது தனித்துவமை வந்து அது நம்ம யூஸ் பண்ணணும்ன்றது அந்த கேரக்டர் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறார். அதனால வந்து நிறைய கம்பெனி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது என்ன முடிவு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, சில கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும், பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கும், இன்டர்னல் இஷ்யூனால வந்து சில டைம் வந்து கீழே போக வேண்டிய ப்ராப்ளம் வந்தாலும் அதை பற்றி வரி பண்ணக்கூடாதுன்றாரு. அதுதான் அது ஏன்னா நீங்கள் அதுதான் ஒரு நல்ல மெட்டஃபர் சொல்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பஸ்ஸு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் டிரைவர், பஸ் போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்து இங்கேருந்து பாண்டிச்சேரி போகணும்னா பாண்டிச்சேரி வரைக்கும் தான் அந்த பஸ்ஸை போகணும். இல்லை ஒன்னொரு ஆள் வந்து போகிற வழியில் அந்த ஊரில் போய் பிக்கப் பண்ணிட்டு போனால் அந்த பஸ் போகக்கூடாதுன்றது. கரெக்ட். ஆளுங்க வந்து உங்கள் பஸ்ஸில் டிசிப்ளின், அதுதான் டிசிப்ளின். ஆளுங்க வந்து உங்கள் பஸ் ஏறணும் தவிர ஆளுக்காக உங்கள் பஸ்ஸை திருப்பாதீங்க அப்படின்றது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போனீங்கன்னா பாண்டிச்சேரி ரூட்டில் போகிற வரைக்கும் யார் யார் ஆளுங்க ஏறவோ அவங்களாம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்க இன்னொன்று அதுக்காக வந்து இடையில இறக்கி விடுறதுக்காக நிற்காதீங்க. அப்போ இறங்காத ஆளாக ஏற்றிக்கோங்க. அதனால இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்துல அந்த ஹையர் ஸ்லோன்றதுக்கான ஆப்ஷனே தான். எக்ஸாக்ட்லி. ஹையர் ஸ்லோ ஃபயர் ஃபாஸ்ட். இதே மெட்டோஃபாரே இதே மெட்டோஃபாரே நான் யூஸ் பண்ணி பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் நின்றுங்க, பாண்டிச்சேரி போகிற வரைக்கும் பாண்டிச்சேரி டிக்கெட் மட்டும் ஏற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நின்றுட்டு நிற்காம போய் நீங்கள் பாண்டிச்சேரி இறங்கி. அதாவது குட் டு கிரியேட் ஆகிறது தான் எல்லாருடைய விஷனாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளோட விஷன் என்ன இருக்கணும், அது வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான கம்பெனியாக மாறணும், அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராடக்ட் சர்வீசஸ் கிரியேட் பண்ணணும், அதனால எக்கனாமிக் ப்ராஃபிட் வரணும். அது வரத்துக்கு இந்த மூணு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணும்போது
கண்டிப்பாக அது வந்து ஒரு நானே வந்து நான் வந்து இப்போ சில நிறுவனங்களுக்கு பெரிய இதுக்கான பொசிஷனுக்கு வரும்போது இன்னும் இன்டர்வியூ வந்து நீங்கள் 4 ரவுண்டு 3 ரவுண்டு வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு போயிட்டாங்கன்னா ஓகே செலக்ட்னு சொல்லிடாதீங்க. இன்னும் 2 தடவை வரும்போது அவங்களுக்கு உண்மையாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா, லாஸ்ட்லாம் வருவாங்களா நமக்கு தெரியும் அப்படின்றதுலாம் இது வந்து பெரிய கைடன்ஸ் தான் இது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே இது பார்த்துருப்பீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. உங்கள் ஒவ்வொரு கம்பெனி இதை பார்க்குற ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளும் இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒர்க் டுவர்ட்ஸ் குட் டு கிரேட். அதுக்கு வந்து இந்த புக்கு இந்த வாரம் வந்து குட் டு கிரேட் ஜிம் காலின்ஸ் இந்த குட் டு கிரேட் புக்கு பற்றி நம்ம பேசணும். இதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. குட் டு கிரேட்டே வந்து ஒரு இதை ஒரு இதை வச்சே வந்து ஃபாலோ பண்ணி நிறுவனத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நல்லா வரலாம். இது ஒரு அற்புதமான நூல். இந்த மாதிரி நிறைய நூல்களை நம்ம வந்து இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவதார் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.